அப்போஸ்தலர் 13:22 13:22 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து கடவுள் சாட்சி கொடுத்தார் என்று பவுல் அந்தியோகியாவிலே பிரசங்கித்தார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து கடவுள் சாட்சி கொடுத்தார் என்று பவுல் அந்தியோகியாவிலே பிரசங்கித்தார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, மீண்டுமாக ஒரு புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை செய்து ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகிற மகாப்பிரிய தயவுக்காக தோத்திரம். எப்பொழுதோ நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததோடு மாத்திரமல்லாமல் அதை படித்து அறிந்து வழி வழியாக சொல்லப்பட்ட அந்த முக்கியமான செய்தியை அந்தியோகியாவிலே பிரசங்கித்த பவுலை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொன்னீர், தாவீதை பார்த்து இவரை என் இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டேன், ஆகவே எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று நீர் சாட்சி கொடுத்தீர். கர்த்தாவே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சு கொண்டாடுகிறோம். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை நாங்கள் செய்ய இன்றிலிருந்து எங்களை நீர் பக்குவப்படுத்தும், எங்களை பயிற்றுவியும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கிருபையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கடவுள் பாட்டுக்கு பேசி கொண்டிருப்பார், நாங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் என்ற வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாரும். ஆஃபீஸிலே அதிகாரி தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு கட்டளை கொடுப்பார், காலையிலே இந்த வேலையை செய், 11 மணிக்கு இந்த வேலையை செய், 2 மணிக்கு இந்த வேலையை செய், சாயந்தரம் 4 மணிக்கு இந்த வேலையை செய், நான் வெளியே போய்விட்டு 6 மணிக்கு வருவேன், அதற்குள் எல்லா வேலைகளையும் முடித்து வை என்று சொல்லும் பொழுது அந்த அதிகாரி சொன்னபடியே 6 மணிக்கு வரும் பொழுது, ஐயா, நீங்கள் சொன்னபடியே அந்தந்த நேரத்திலே எல்லா வேலைகளையும் செய்து முடித்தேன் என்று சொன்னால் அவர் மகிழ்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஊழியக்காரனை பாராட்டுவார். அப்படி இல்லாமல் 4 வேலை கொடுத்ததிலே 1 வேலை கூட செய்யாமல் எங்கேயும் போகாமல் சோம்பி திரிந்திருந்தார், என்னப்பா நான் உனக்கு வேலை கொடுத்துட்டு போனேன், நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறீ, என்னத்துக்கு சம்பளம் வாங்குற, இந்த ஆஃபீஸில் உனக்கு என்னத்துக்காக வச்சுருக்குறோம், இதை செய்கிறதுக்கு தானே உன்னை அழைச்சிருக்கிறோம் என்று கடினமான வார்த்தைகளை பேசுவார். கர்த்தாவே, உமக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோமா? உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருந்திருக்கிறோமா? ஞானஸ்ஞானத்தை பெற்றுவிட்டோம், திடப்படுத்துதலை பெற்றுவிட்டோம், திருவிருந்தை பெறுகிறோம், திருவிருந்தை கொடுக்கிறோம், உம்முடைய வசனத்தை வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கிறோம், உம்முடைய ஆலயத்திற்கு காணிக்க தருகிறோம், உத்தம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொள்கிறோம். ஆனால் தாவீதை பார்த்து நீர் சொன்ன வார்த்தை, இவரை என் இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டேன். எப்படி அவர் ஏற்றவர்? அவர்தான் கொலைகாரனாயிற்று, அவர்தான் உரியாவின் மனைவியின் இடத்தில் தவறாய் நடந்தவராயிற்று, அவர்தான் படுபாதக செயல்களை செய்தவராயிற்று, அவரை எப்படி உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டீர்? ஆண்டவரே, இது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் நாங்கள் சற்று அமர்ந்து தியானித்தால் 2 உண்மைகள் எங்களுக்கு புலப்படுகிறது. சுவாமி, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பனாய் இருந்த காலத்திலே இருந்து அவர் அரசனாகி படுத்த படுக்கையாகி மறிக்கும் வரைக்கும் அவர் உம்மை துதித்து கொண்டே இருந்தார். சுவாமி, உம்மை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். சுவாமி, உம்மை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னே வைத்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, என்ன நீர் சொல்லுகிறீரோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான கீழ்ப்படிதலின் இருதயம் அவருக்கு இருந்தது. சுவாமி, ஒருபோதும் உமக்கு விரோதமாக அவர் செயல்பட்டதில்லை, ஒருபோதும் உமக்கு மகிழ்ச்சி இல்லாத காரியங்களில் அவர் ஈடுபட்டதில்லை. ஆகவே தான் சுவாமி, அவருக்கு நீர் வரங்களை கொடுத்து வாயிலே துதியையும் பாடல்களையும் கொடுத்து நிரப்பி 1000கணக்கான பாடல்களை அவர் பாடவும் இசைக்கருவிகளை வாசிக்கவும், அந்த இசைக்கருவி வாசிக்கும் பொழுது சவுல் அரசனுக்கு இருந்த அசுத்தாவியே விலகி சொஸ்தமாகக்கூடிய கிருபையும் நீர் தந்தீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம். நாங்கள் பாவிகள் தான் சுவாமி, ஒரு காலம் நாங்கள் முழு பரிசுத்தர்களாக ஆக முடியாது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் அனுதினமும் அழுக்கடைகிறதை போல எங்களுடைய
இருதயத்திற்குள் பாவ சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் பாவிகளாய்த்தான் வாழ்ந்து மரிக்க வேண்டும். பாவத்திலிருந்து முழு பரிசுத்தரை நாங்கள் மாறவே முடியாது சுவாமி. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அனுதினமும் மாமிச சிந்தையின்படி நடக்காமல் ஆவியின் சிந்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபையுள்ள அந்த இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆட்கொள்ளும் சுவாமி. நாங்கள் உலகப் பொருட்களின் பின்னாக அல்லது உலக சம்பத்துகளின் பின்னாக உலகத்திலே கிடைக்கக்கூடிய எங்களுக்கான பலவிதமான ரெக்கக்னிஷனுக்கு பின்னால் நாங்கள் ஓடின நாட்களை எல்லாம் நிறுத்தி கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தருக்கு எது பிரியம்? இதோ நாங்கள் போய் தெருவில் நின்று இப்பொழுது பிரசங்கிக்க முடியுமா? இப்பொழுது நாங்கள் எங்கேயாவது போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியுமா? ஆலயத்தில் போய் பிரசங்கிக்க முடியுமா? அல்லது மிகப்பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் நாங்கள் நடத்த முடியுமா? பேரின்ப பெருவிழாக்கள் போன்ற பெரிய கூட்டங்களை நாங்கள் இனி ஆர்கனைஸ் பண்ணி நடத்த முடியுமா? எப்போ அந்த காலம் எல்லாம் வரும்? எங்கள் ஆயுள் முடிவதற்குள் அதையெல்லாம் நாங்கள் திரும்ப பார்ப்போமா? ரொம்ப அன்சர்டனாக இருக்குது சுவாமி. அந்த கிருபையின் காலமே முடிந்தது. நன்றாக ஆராதனைகளை நடத்தி கொண்டு, நன்றாக பிரசங்கித்து கொண்டு, நன்றாக ஆலயங்களுக்கு சென்று வந்த நாங்கள் திடீரென கதவுகள் அடைக்கப்பட்டு யாரும் எங்கேயும் வராதீர்கள் என்ற ஒரு சூழலை கடந்த ஆண்டிலிருந்து சந்தித்தோம். இத்தோடு எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த பொழுது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே நீர் திறந்து கொடுத்தீர் சுவாமி. அதோ எங்களுடைய எல்லா பண்டிகை நாட்களையும், கிறிஸ்மஸ் நாட்களையும், புத்தாண்டு பண்டிகையையும், உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையையும் எல்லாவற்றையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஆசரிக்க கூடி உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, திரும்பவும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய சித்தமானவைகளை நாங்கள் செய்வதற்கு எங்களை இந்த காத்திருக்கும் காலத்திலே, உள்ளிருப்பின் காலத்திலே ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் வாழாதபடிக்கு உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாரும். என்னுடைய கிருபையை அவனுக்கு தருவேன் என்று நீர் சொன்னபடியே ஆண்டவரே, தாவீதுக்கு தந்த அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்கின்ற கடவுளிடத்திலிருந்து சாட்சி பெறுவது எவ்வளோ பெரிய சலாக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரே. தாவீது தன் வாழ்க்கையில் சாதித்தவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த பெரிய ஒரு சான்றிதழை உம்மிடத்திலிருந்து பெற்ற கிருபை உள்ளவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எனக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று நீர் சாட்சி கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, உமக்கு எது சித்தம்? பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உமக்கு எது சித்தம்? ஏழை எளியவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும். உமக்கு எது சித்தம்? நான் பெரியவன் சிறியவன் என்ற அகங்காரம் இல்லாமல் எல்லாரும் சமமாக கடவுளுக்கு முன்பாக இருக்க வேண்டும். உமக்கு எது சித்தம்? எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை ஒடுக்கக்கூடாது. உமக்கு எது சித்தம்? கூடுமான வரைக்கும் நாங்கள் சன்மார்க்கராய் இருக்கவும், அதோடு கூட விசுவாசிகளாய் இருக்கவும், கர்த்தருடைய கிருபையை நேசிக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். உமக்கு எது சித்தம்? நாங்கள் அனுதினமும் உம்மை நோக்கி ஜெபிப்பது உமக்கு சித்தம். உமக்கு எது சித்தம்? நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நன்மை பெறுவது மாத்திரம் நாங்கள் துதித்து விட்டு நாங்கள் விரும்பாத காரியங்களை பெறும் பொழுது உம்மை சபிக்க முடியுமா? உம்மை விட்டு விலக முடியுமா? அப்படிப்பட்ட இருதயத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்க முடியுமா? கர்த்தாவே, இந்த பெரிய ஒரு கிருபையை, உமக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எங்களுக்கு முன்பாக பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற, செயல்படுத்துகின்ற ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, அவர் தனக்கென்று ஒரு நாளையும் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை சுவாமி. எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய வசனம் போகவில்லையோ, யார் யாரெல்லாம் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் தேடி தேடி போய் பார்த்து அவர்களுக்கு கடவுளுடைய சுவிசேஷ ராஜ்யத்தை பிரசங்கித்து ஆண்டவரே அவர்களுக்கு மனதுக்குள்ளே தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தினார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் குறைவாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அற்ப விசுவாசிகளை என்று தட்டி எழுப்பி அவர்கள் ஆழமான விசுவாசிகளாக மாற கிருபை செய்தார். ஒரு நாளும் தன்னுடைய பெயரை மேம்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினதில்லை சுவாமி. ஒரு நாளும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசித்ததில்லை. ஒருபோதும் அவருக்கு தலை சாய்க்க இடம் இருந்ததில்லை. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை, ஏழை எளியவர்களுக்கான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்த எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவர். சிலுவை மரணம் அடையும் பொழுதும் ஆண்டவரே, இன்னும் அவர் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுவான் என்று ஒரு மனிதனாகிய தாவீதை பார்த்து நீர் சொன்னீரே சுவாமி. அவ்வளோ பெரிய ஒரு
கிருபையுள்ள வாழ்க்கையை பெற்றதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கொரோனாவுக்கு எதிராக பல பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. இந்த மாஸ்க் போடுறதுனால வெண்பூஞ்சை, கரும்பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை போன்ற நோய்கள் வந்து தாக்கி அநேக மக்கள் மரிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த கொரோனா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் போகாது என்று எங்களுக்கு தெரியும். கொரோனாவுக்கான மருந்துகளை எடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கூட பல வகையான பின் விளைவுகள் ஏற்படும் என்றும் எங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, எங்களை நாங்கள் தற்காத்து கொள்ள எங்களாலே முடியவே முடியாது. நடுக்கடலிலே ஒரே ஒரு கட்டையை பிடித்து கொண்டு தத்தளிக்கிற ஒரு தனி மனிதனைப் போல நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். கர்த்தாவே, எங்களை ரட்சித்து கொள்ள முடியாது சுவாமி. எங்களுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ பணபலம் இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசாங்கம் இருந்தாலும், ஆண்டவரே, அவை எல்லாம் இன்றைக்கு போதுமானதாக இல்லை. எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, எத்தனை பிரைவேட் பிளேசஸ் எல்லாம் வந்து டெம்பரரி கோவிட் சென்டர்ஸாக மாற்றப்பட்டு விட்டன. ஆனாலும் ஆண்டவரே, மக்களுக்கு இடம் இல்லை. ஆனாலும் மக்களுக்கு சிலிண்டர் கிடைக்கவில்லை. ஆனாலும் மக்கள் மூச்சு திணறி சாகிறார்கள். ஏனென்றால் தேவை அதிகம், இங்கே இருப்பு கையில் இருப்பது குறைவு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இதோ அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் தன்னார்வ தொண்டர்களும் எப்படியாவது மக்களை காப்பாற்றி விட வேண்டும். இந்த தொற்றின் வீரியத்தை குறைத்து விட வேண்டும். அந்த கர்வை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி தங்களாலே ஆன மட்டும் பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல எண்ணத்தோடு, மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தங்கள் தலையின் மேலே இந்த பாரத்தை போட்டுக்கொண்டு உழைக்கிற எல்லா தலைவர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, பிரதமருக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற முக்கியமான துறைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸு, டிரைவர்ஸு, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை தயாரிக்கிறவர்கள், அதனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றி கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள், பெரிய பெரிய கிரேன்ஸை ஆப்ரேட் பண்ணுகிறவர்கள், எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லாருக்கும் தேவையான சரீர சுகம்பலனை தாரும். ஆண்டவரே, இந்த நோயினாலே தாக்கப்பட்டு நிறைய மருத்துவர்கள் இறந்து போனார்கள் சுவாமி. நிறைய செவிலியர்கள் தங்கள் ஜீவனை விட்டார்கள் ஆண்டவரே. நிறைய மருத்துவ பணியாளர்கள், கழிவறைகளை சுத்தம் செய்கிறவர்கள் ஆண்டவரே, வாலண்டியர்ஸாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் நற்பணியாற்றி இருப்பார்கள். அநேக நோயாளிகளை அவர்கள் வந்து ஆற்றி தேற்றி சுகப்படுத்தி இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஆயுள் முடிந்தது எங்களுக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது சுவாமி. கர்த்தாவே, எங்களால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நாங்கள் ரொம்ப பலசாலிகளா, நாங்கள் பெரிய திறமசாலிகளா? இல்லை என்று எங்களுக்கு தெரியும். ஏன் எங்களை கர்த்தாவே நீர் உயிரோடு வைத்திருக்கிறீர்? ஏன் எங்களை நோயிலிருந்து தற்காத்து ரட்சித்திருக்கிறீர்? ஏன் எங்களுக்கு சரீர சுகம்பலனை தந்திருக்கிறீர்? உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை பார்த்து நீர் பரலோகத்திலிருந்து சொல்லும் பொழுது, இதோ இவன், இதோ இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள். ஏனென்றால் இருதயத்துக்கு ஏற்றவன், ஏனென்றால் எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறவன், செய்கிறவள் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி நீர் கொடுக்க கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, இதோ புயல் மேற்கு கடற்கரையிலே மாத்திரமல்ல, கிழக்கு கடற்கரையிலையும் தாக்கி மேற்கு வங்காளத்திலும், ஒரிசாவிலும், இந்த பக்கம் குஜராத்திலேயும் பல வகையான சேதங்களை உண்டாகியிருக்கிற சுவாமி. நிறைய மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதனாலே பலர் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதமரும் வந்து அந்த வெள்ள சேத பகுதிகளை எல்லாவற்றையும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீரே கூட இருந்து இந்த பெரிய சோகத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நாட்டிலே ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது மிக மிக கடினமான காரியம் சுவாமி. ஏற்கனவே கொரோனாவினாலே நாங்கள் எப்படி இந்த பெரிய இடுக்கணில இருந்து எங்களுடைய நாட்டை காப்பது என்று பல வகையான திட்டங்களை தீட்டி குழம்பி கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவாமி, இந்த சமயத்திலே இப்படிப்பட்ட எதிர்பாராத இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் வந்து எங்களை தாக்கும் பொழுது எங்களுக்கு அதிக பாரமாகி விடுகிறது. கர்த்தாவே, இந்தியா கஷ்டப்படுகிறது என்று அறிந்து வெளிநாடுகளிலே இருந்து நல்ல மருந்துகளையும், மருத்துவ உதவிகளையும், மருத்துவ பணியாளர்களையும், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்து உதவுகின்ற அனைத்து கிறிஸ்தவ நாட்டு தலைவர்களுக்காகவும், நாடுகளுக்காகவும், இஸ்லாமிய நாட்டு தலைவர்களுக்காகவும், நாடுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் கொடுக்கிற உதவியின் வழியாக இந்தியாவிலே ஒரு பெரிய ஆறுதலும் சுகமும்
மன நிறைவும் கிடைக்க கிருபித்தாரும். கர்த்தாவே, நாங்கள் பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாயிருந்தாலும் எங்களை இம்மட்டும் நேசித்து வழிநடத்தக்கூடியவராய் நீர் இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே எங்களை ஒப்படைத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் சூரியனை காணும் பொழுதும் நன்றியோடு எழுந்து உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தியர்களும் சுவாமி. ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுள், எல்லா பேராபத்துகளிலிருந்து நம்மை காக்க வல்ல கடவுள், எகிப்திலே வாதையை நிறுத்தி மக்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வைத்த கடவுள், நம்முடைய ஓலங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்முடைய பெருமூச்சை கண்டு நம்மை இடுக்கண்களிலிருந்து விடுவிக்க வல்லவரான கடவுள், பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், நம்மோடு கூட இருந்து நம்முடைய மனதின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நாம் இந்த பெரும் தொற்றிலே இருந்து விரைவிலே விடுபட்டு சமாதானமாய் வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன்.